வணக்கம். நான் வந்து சென்னையிலேருந்து ராஜாவின் கானம் இசைக்குழுவின் தலைவர் ராஜா பேசுகிறேன். வரும் 24/3/2022 அன்று நமது வாழும் ஏடிசி வேந்தன் நம்மெல்லாம் வந்து மறைஞ்சிட்டோன்னு சொல்ல முடியாது. டிஎம்எஸ்ஐ அவருடைய 99வது பிறந்தநாள் வருது. அந்த பிறந்தநாளை வந்து இங்கே நாங்களெல்லாம் கொண்டாட போகிறோம், பெரிய விஷயமாக கொண்டாட போகிறோம். வாழ்க்கையில் வந்து நம்ம யாரோ என்ன சொல்லலை, நான் வந்து முன்னுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபேமஸாக இருக்கிறேன்னு காரணம் வந்து டிஎம்எஸ் ஐயாவுடைய குரல் வந்து பாண்ட பிறகு தான், அதுதான் உண்மை. ஏன்னா கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் அவர் தான். அவரை மாதிரி வந்து கம்பீரமாக இனிமேல் பிறந்து வரணும் பாடுறதுக்கு, ரொம்ப கம்பீரமாக பாடக்கூடியவர். அது எல்லாருக்கும் தெரியாது, நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவருடன் நானும் வந்து என்னுடைய நிகழ்ச்சி அவரும் நிறைய வந்து கேட்டிருக்காரு. இப்போ வந்து அடுத்தது வந்து 100வது ஆண்டு விழா வரப்போகுது. அதை வந்து இன்னும் நான் சிறப்பாக செய்யணும்னு இருக்கேன். ஒரு 100 பாடல் வந்து ஒரே மேடையில் வந்து அவர் பாடி அவருக்கு அஞ்சலி செலுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். அது இந்த இதுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற நம்ம சிங்கப்பூர் திராவிட செல்வம் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சு. ஏன்னா அவர் தான் வந்து நம்மெல்லாம் வந்து நமக்காக உழைக்கிறோம், பானா காசு வரும், அவரால் வந்து அந்த வெளிநாடு போகிறோம், வெளியூர் போகிறோம், அதெல்லாம் இருக்கும். நான் திராவிட செல்வம் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா நான் திராவிட செல்வத்தை வந்து 2014 ஒரு சிங்கப்பூரில் ஒரு பர்த்டே நிகழ்ச்சிக்காக வரப்போ அவரை பார்த்தேன். அதிலேருந்து பார்த்தோன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு 3 மணி நேரம் வந்து வேலைக்கு முதல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு காலையில் 3 மணி நேரம் டிஎம்எஸ் ஐயாவுக்காக உழைப்பார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் உழைச்சிருப்பார். நாம் வந்து ஒரு கச்சேரிக்கு போனால் நம்மளுக்கு ஒரு 1000 கிடைக்கும், 10000 கிடைக்கும். மனசு திருப்திக்காக வேணா ஒரு இடத்துல போய் பாடிட்டு நம்ம வருவோம், அது உண்மை தான் அது. ஆனால் திராவிட செல்வம் அப்படி இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு எதிர்பார்ப்பு வேணா இப்போ நம்ம வந்து பேசுகிறோன்னா இதை அப்படியே போட மாட்டோம், இதை வந்து கொஞ்சம் மெருகேற்றி நம்ம பாடினா கூட அதை வந்து கொஞ்சம் மெருகேற்றி நல்லா வரணும். டிஎம்எஸ் ஐயாக்காக தான் அதுவும் செய்கிறாரு. அது ராஜாக்காகவோ இல்லை மற்ற சிங்கர்ஸ்க்காகலாம் இல்லை, டிஎம்எஸ் ஐயா பாட்டு யார் பாடினாலும் அவருக்காக அதை உழைச்சி அவர் செய்கிறாரு. அவருக்காக அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னா அவர் தான் எனக்கு ஒரு கொஞ்சம் ஊக்கம் கொடுப்பார். நல்லா நீங்கள் இப்படி பாடுறீங்க அப்படி பாடுறீங்கன்ட்டு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். டிஎம்எஸ் ஐயாவில் வந்து நான் வந்து பல உயர்வுகள் பெற்றிருக்கிறேன். பான் ஏன்னா அவர் வந்து நேரடியாக சந்தித்து பேசக்கூடிய என்னுடைய நிகழ்ச்சியும் அவர் 2007 வந்து அவருக்கு வந்து பெரிய விழா எடுத்து நான் பண்ணேன் அவருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் எனக்கு வந்து 2004 வந்து ஸ்ரீலங்கா ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து டாக்டர் பட்டம் கொடுக்குறப்போ, இது எதுக்கு எனக்கு பெருமை, என்னுடைய பெருமைக்காக சொல்லுவேன். ஐயாவுடைய பெருமையை நம்ம சொல்லவும் தேவையில்லை. இருந்தாலும் ஒரு இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ஸ்ரீலங்கா பண்டார நாயக்கர் மெமோரியல் ஹால்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இது வரைக்கும் இனிமேலும் ஒழிக்குமான்னு தெரியல. நான் வந்து அதில் வந்து ஒரு சிங்கர்ன்ற முறையில் அந்த டாக்டர் பட்டம் கொடுக்குறப்போ அவர் நீங்கள் பாட சொன்னாங்க. அப்போ நான் வந்து அதில் வந்து பாவாடை தாவணியில் பாடத்த உருவமாக பாடினேன். இனிமேல் அந்த பண்டார நாயக்கர் மெமோரியல் ஹாலில் வந்து அந்த தமிழ் பாடல் ஒழிக்குமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பெருமை வந்து எனக்கு உண்டு. எனக்கு அதில் வந்து ஒரு சந்தோஷம். ஆனால் ஐயாவுடைய இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 பாடிங்கன்னா நான் எஸ்பிபி பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன். அதில் நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். நான் தான் வந்து ஒரு ஆச்சரியப்படுவேன், என்ன இப்படி பாடுறாரு, இதை நம்ம எடுத்து பாடுவோம், சின்னஞ்சீரியா வண்ணா பறவைன்னு பாட்டு கேட்குறப்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படி இருக்க குரல் சார் நம்ம எடுத்து பாடுவோம் அப்படின்ட்டு இப்போ பாட ஆரம்பித்தேன். அதிலேருந்து தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா எல்லாம் போய் பாடினதுக்கு காரணம் டிஎம்எஸ் உடைய ஐயாவுடைய பாடலை வந்து பாடின பிறகு தான் அது. அதுக்கு முன்னெல்லாம் யாரும் என்னை கூப்பிட்டது கிடையாது. இனிப்பும் கூப்பிட்றாங்க, மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் கூப்பிட்றாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா காரணம் அவருடைய குரலை வந்து இருக்குது. அதுக்கு முன்னெல்லாம் யாரும் என்னை கூப்பிட்டது கிடையாது. இனிப்பும் கூப்பிட்றாங்க, மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் கூப்பிட்றாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா காரணம் அவருடைய குரலை வந்து நம்ம பாடுறதுனால. அதனால் இந்த 100வது ஆண்டு விழா வந்து வரப்போகுது. அதில் வந்து நான் நல்லா நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு அவருடைய அருள் வேண்டும் கண்டிப்பாக. நிறையா அவருடைய அருள் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பிறந்தநாள் விழாவை வந்து எல்லோரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.